நேரலை இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு குறிப்பிட்ட திசை, அதாவது ராகு திசை ஒரு மனிதனுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அவர் என்ன மாதிரி பாடாப்படுத்தும், கொடுத்து கெடுக்குமா இல்லை கெடுத்து படுத்துமா, இப்படிங்கிற விவரங்களை பற்றி தான் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ராகுங்கிற கிரகம் முதல்ல எப்படிப்பட்ட ஒரு மனசை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பேசுகிறது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதாவது ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு 10ஆவது வகுப்பு படிக்கிற பையனுக்கு ராகு திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன்கிட்ட அந்த பிரில்லியன்ஸி குறையவே குறையாது, ஆனால் நெகட்டிவ் பிரில்லியன்ஸியாக மாறிடும். இந்த ராகுவோட வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய உண்மைத்தன்மையை மறைத்து நேர் எதிர்மறையான எண்ணங்களை ஊட்டிவிடக்கூடியவன் இந்த ராகு. ராகுன்னா என்ன? ஒரு எதிர்மறை, ஒரு இருட்டுன்னு அர்த்தம், ஒரு நெகட்டிவ்னு அர்த்தம். அதிலையும் குறிப்பாக எந்த வயதுகளில் ராகுதசை வந்தாலும் அந்த ராகுதசை நடக்கக்கூடியவர்களோடு மற்றவர்கள் ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா 5 வயசில் ராகுதசை வந்துடும். இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே வீட்டில் படுற பாடை பார்த்தா பெரும்பாடாக இருக்கும். காலங்காத்தால் தான் புக்கு காணவங்க, பென்சிலை காணவங்க, ரப்பரை காணவங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும். அந்த அரை மணி நேரத்தில் அந்த வீடே ஒரு கலையபுரமாகி அதுக்கப்புறம் அப்பாடான்னு பெருமூச்சு விடுவாங்க பெற்றோர்கள். அப்போ ராகுதசை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இஷ்டப்படாமல் செய்ய வைக்கக்கூடியது ராகுதசை. குழப்பத்தை கொடுத்து அதில் இன்வால்வ் பண்ண விடாமல் கெடுப்பது ராகுதசை. படிக்கிற வயசில் ராகுதசை வந்தால் படிக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் படிக்க முடியாத அளவிற்கு மனக்குழப்பம், மனச்சிதறல்கள் இருந்து கொண்டே இருக்கும். சில பிள்ளைகள் புத்தகத்தை திறந்து வச்சு உட்காந்துருப்பாங்க, ஆனால் வெளியில் கத்துற காக்கா சத்தம், நாய் கத்துற சத்தம், கார் போகிற ஆரன் சத்தம், இதெல்லாம் பக்காவாக அங்கே காதில் விழுந்துக்கிட்டு இருக்கும். எண்ணங்கள் பூரா அங்கேயே இருக்கும். புத்தகத்தின் முன்னாடி உருவம் இருக்குமே தவிர எண்ணங்கள் எல்லாம் உலகை சுற்றி கொண்டு இருக்கும். ஆக ராகுதிசையை பொறுத்தளவு எப்பொழுதுமே இளம் பிள்ளைகளுக்கு வந்துட்டால் ஓரளவு தப்பிச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் பிள்ளை என்று சொல்லக்கூடியதே இந்த உலகத்தில் வரவு செலவுகளை காட்டக்கூடிய காலம் அல்ல. படிப்பு கொஞ்சம் மந்தப்பட்டு போயிடும், படிக்க முடியாமல் போயிடுவாங்க, இல்லைன்னா படிப்பை விட்டுடுவாங்க. ஆனால் வேறு வழிகளில் அந்த பிள்ளைங்க பிரில்லியண்டாக வெளியில் வந்துடும். ஆனால் இதே ராகுதசை ஒரு 25 வயசில் துவங்கி 43 வயது வரை 18 ஆண்டுகள் நடக்கும்படியாக இருந்துருச்சுன்னா, அதில் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், பிள்ளையை பெற்றாகணும், வீடு வாங்கி ஆகணும், உத்தியோகத்தில் உயர்ந்தாகணும் அல்லது சொந்த தொழில் செய்தாக வேண்டும். இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் குழப்பங்களை கொடுத்து கொடுத்து மன நிம்மதியை கெடுத்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மன பிரம்மையை கொடுக்கக்கூடியது இந்த ராகுதசை. இந்த ராகுதசை என்று சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 ஆண்டுகளில் படுபயங்கர நெகட்டிவாக இருக்கக்கூடியது 9 வருடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 9 வருட இருட்டு என்பது விலகிக்கொண்டே வரும். ஆனாலும் அது விலகுவதற்கு 9 ஆண்டுகள் ஆகும். கெடுத்து கொடுப்பவன் ராகு என்று ஒரு பழமொழி உண்டு. அதிலையும் குறிப்பாக இந்த ராகுதசையை பொறுத்தளவு களத்திரஸ்தானத்தில், கல்யாண யோகத்தில், குடும்ப வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருந்துட்டால் அவங்க மேரேஜே ஒரு யூனிக்காக நடந்துடும். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது அல்லது லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட நிலவரங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குத்தான் ஒரு யூனிக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. ஜாதி மாறியோ, மதம் மாறியோ, இனம் மாறியோ, மொழி மாறியோ, இப்படியான ஒரு எண்ணங்களெல்லாம் அவர்களுக்கு அந்த அடிப்படையாக பெற்றோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமல் புது வழி, எண் வழி, தனி வழின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு போகக்கூடியவங்க. அதுவும் இந்த ராகுதசை ஒரு வேளை அப்போ எல்லாருக்குமே இப்படித்தான் நல்லது நடக்குமான்னா அதுவும் அப்படி இல்லை. சில பேர்களுக்கு ராகுதிசை மிக மிக பிரமாதமான வாழ்க்கையை கொடுப்பதும் உண்டு. அப்படி ஒருவேளை இந்த ராகுதிசை ஒரு மிக பிரமாதமான வாழ்க்கையை கொடுக்கணுன்னா, ராகு இருந்த இடம் நல்லவனுடைய வீட்டில் அமர்ந்து, அப்போ நல்லவன் வீட்டில்னா எப்படி அமரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுவை பொறுத்தளவு சுக்கிரனோட சம்பந்தப்படலாம், சம்பந்தப்படக்கூடாதது சந்திரனோட, சூரியனோட. இதை தவிர மற்ற கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருந்தால் கூட கொஞ்சம் எஸ்கேபிசம் தான். அப்போ இந்த ஜாதகப்படி இந்த ராகு இருந்த வீட்டு அதிபதி கேந்திர திரிகோணங்களில் வலு பெற்றிருந்தால் நிச்சயமாக ராகுதிசை அந்த ஜாதகருக்கு நல்லதை செய்யும். எப்படி நல்லதை செய்யும்னு கேட்டிங்கன்னா, அப்போ கூட இப்போ உதாரணமாக ஒரு பெரிய முதலாளி வீட்டில் ஒரு பையன் ராகுதிசையில் பிறந்து வளர்றார் அப்படின்னா, அப்பா வந்து ஒரு 50 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த தொழிலை இந்த பையன் வந்த உடனே தலைகளை மாற்றுவான். ஆனால் முன்னேற்ற பாதை இருக்கும். அந்த பையன் பண்ணுறதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப தொழில் ரீதியாக இப்படி இவன் மாற்றானேன்னு கொஞ்சம் கஷ்டப்படுவார். அதை பற்றி இந்த பையன் கவலைப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தன்னிச்சையாக தான் போன போக்கில், தன் மனம் போன போக்கில் ஒரு விதமான வாழ்க்கையை உருவாக்கி தருவது இந்த ராகு தசை. இந்த ராகு தசை என்பதே என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கல்யாண காலகட்டத்தில் வருவது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு ஜோசியருக்கே பொருத்தம் பார்க்குற போது, பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ராகு தசை நடந்ததுன்னா டவுட் வந்துடும். இந்த பையனை இவங்களுக்கு எஸ்ன்னு சொல்கிறதா நோன்னு சொல்கிறதான்னு தெரியலேம்பாங்க. அவ்வளவுக்கு இந்த ராகு தசை எல்லா விதமான அமைப்புகளிலிருந்தும் பெரட்டி போடக்கூடிய அம்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ராகு பகவான். ராகுன்னு சொல்லணுன்னா இருட்டுன்னு சொல்லலாம், அழுக்குன்னு சொல்லலாம். இந்த ராகு திசை நடக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் 10 பேர் இருந்தாலும் கூட தானாக தனியாக ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளே ஒரு கம்ப்யூட்டரை துணைக்கி வச்சுக்கிட்டு உயிரற்ற பொருள்களின் உறவாடி கொண்டு இந்த பிள்ளைகள் வாழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மற்றவங்களோட இணைஞ்சோ மிங்கிளாகியோ குடும்பத்தோடு மிங்கிளாகியோ வராது. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகலான்னு சொன்னீங்கன்னா, இல்லை எனக்கு பார்சல் வாங்கிட்டு வாங்கம்பான். ஒரு கல்யாணம் வா போயிட்டு வந்துடலான்னு, நீங்கள் போங்க நான் வரலம்பான். ஒரு கடைக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டிங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் அங்கே வந்து உங்களோட போர் அடிக்க நீங்கள் போங்கன்னு சொல்கிற குழந்தை. இப்படிப்பட்டதெல்லாம் இந்த ராகு தசை. தன்னை ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு வாழுகின்ற காட்சிகளை இந்த ராகு தசை பிள்ளைகளுக்கு பிரமாதமாக கொடுக்கும். இந்த ராகு தசை வருவதற்கே மிக பொருத்தமான பருவம் என்றால் மிக இளம் பருவம். 18 வயசுக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு 70 வயசுக்கு பின்னாடி வந்தால் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் இந்த ராகு திசை நடக்கக்கூடிய பிள்ளைகளிடம் சுத்தபத்தத்தை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. தாடி வச்சுக்குவாங்க, முடிய வெட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தான் பார்த்திங்கன்னா தலையில் பொடுகு வர்றது, ஸ்கின்ல அலர்ஜி வர்றது, நீண்ட நேரம் நின்று குளிக்க தெரியாது, சோப்பு போட்டு அந்த சோப்பு போகிறதுக்குள்ளே இவங்க தொடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. இப்படி எதை எடுத்தாலும் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் இவர்களுக்கு இந்த ராகு திசை ஒரு மனமாற்றத்தையும் ஒரு முடக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. சாப்பாட்டிலே பாருங்கள், இந்த ராகு திசை நடக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா வந்து ரொம்ப நேரம் மெனக்கிட்டு நம்ம பையன் நல்லா சாப்பிடுவான்னு செஞ்ச அன்னைக்கு தான் அந்த பையன் வேண்டாம்பான், இல்லாட்ட கோச்சிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட அநேக விதங்களில் இந்த ராகு திசை என்பது குடும்பத்திற்குள் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இதற்கு பரிகாரம் உண்டான்னு கேட்டிங்கன்னா பரிகாரமே கிடையாது. இதை கடந்து வருவதற்குண்டான நாட்களை எண்ணிக்கொண்டு கடப்பது தான் பரிகாரம். அதனால் ராகு திசை நடக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் அன்பு காட்டி வளர்த்து கொள்ளுங்கள், அரவணைத்து வளர்த்து கொள்ளுங்கள். ஆர்டர் போடாதீங்க, நான் சொல்கிறேன் நீ கேட்டே தீரணும்னு வீட்டுக்குள்ளே சத்தம் போட்டு பேசாதீங்க. ரொம்ப அவங்கள அரட்டி மிரட்டி வளர்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளே ஒட்டாமல் வெளி உலகத்தில் நண்பர்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது அதை விட மோசமாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் இந்த ராகு திசை நடக்கக்கூடிய பிள்ளைகளின் மேல் பெற்றோர்கள் கரிசனம் கொள்ளுங்கள், அன்பு பாராட்டி காப்பாற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பிள்ளைகளை கரை சேர்த்து விட முடியும். அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தால் தான் இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க முடியுமே தவிர, அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றோர்கள் வந்து டீச்சரை உருவாக்கி வீட்டில் வச்சு டியூஷன் சொல்லி கொடுத்து ஹாஸ்டலில் கொண்டு விட்டு இப்படி என்ன செய்தாலும் இந்த பிள்ளைகளிடம் வேற்று விதத்தைத்தான் பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் நினைப்பதற்கு எதிர்மறையாகத்தான் பிள்ளைகள் வளர்வார்கள். இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வளர்க்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக ராகு திசை குழந்தைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்துடலாம், நல்ல மனுஷனாக இந்த உலகத்தில் உருவாக்கலாம். நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.